மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்காக ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. இவங்க கொடுக்குற ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பைன்ற ஃபங்க்ஷன். பைன்றது இந்த ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரிக்னோமெட்ரி போன்ற விஷயங்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு பையோட வேல்யூ தேவைப்படும். அப்போது உங்களுக்கு இந்த பையோட ஃபங்க்ஷன் பயன்படும். அடுத்தது மின் அப்படின்ற ஃபங்க்ஷன். நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர்களில் குறைந்தபட்ச நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்ததுன்னா மின்ன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு குறைந்தபட்ச நம்பர் எதுன்னு அதை காமிச்சு அதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். நம்மளோட உதாரணத்துக்கு இங்கே 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இங்கே 5 நம்பர் கொடுத்துருக்கு. இதில் குறைந்தபட்ச நம்பர் எதுன்னு உங்களுக்கே தெரியும், 1. இப்போ இதோட அவுட்புட்டை நம்ம பார்த்தா 1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மேக்ஸ். இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அதே நம்பர்களில் அதிகபட்ச நம்பர் எதுன்னு கேட்கும்போது இதில் அதிகபட்சமாக இருக்கிற 5 நம்பரை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ இதோட அவுட்புட்டை பார்த்தோம்னா 5. அடுத்து அப்சல்யூட் நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற நெகட்டிவ் நம்பர் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவ் நம்பராக ரிட்டர்ன் பண்ணோம். ஒரு டெசிமல் வேல்யூவுக்கு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்குது. ரவுண்ட் ஆஃப் 2.63 அப்படின்றத கொடுத்தோம்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். ரவுண்ட் ஆஃப் 1.49 கொடுத்தோம்னா நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3 அப்புறம் 1 அப்படின்னு வந்திருக்கு. ரேண்டுன்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு PHP-ல அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இதோட வேலையே ரேண்டமாக உங்களுக்கு நம்பர்ஸை கொடுக்கறது. இதில் வெறும் ரேண்டம் ஃபங்க்ஷனை நீங்கள் எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்காமல் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதோட அவுட்புட் பார்த்தோம்னா எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கும். நீங்கள் இதோட அளவை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா உதாரணத்துக்கு 0 10 தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல் ஆர்குமெண்ட்டாக கொடுக்க வேண்டியது மினிமம் வேல்யூ என்னவோ அது, ரெண்டாவதாக கொடுக்க வேண்டியது மேக்ஸிமம் வேல்யூவாக என்னவோ அது கொடுக்கணும். இப்போது 0 to 10 ஏதாவது ஒரு ரேண்டமான நம்பரை கொடுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதோட அவுட்புட் பார்த்தோம்னா 0 to 10 மட்டுமே இருக்கும். இதுக்கு தான் ரேண்டம் ஃபங்க்ஷன் பயன்படும்.